ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரேம் ஹோம் சேனல். நான் உங்கள் பிரேம். நாம் இந்த சோலை ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாக்கே நம்ம வீடு தாங்க லேண்ட்மார்க்கு அப்படின்னு சொல்கிற அளவில் அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷனில் ஃப்ரெண்டு எலிவேஷன் கொடுத்து 5 செண்ட் லேண்ட் ஏரியாவில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை 4BHK ரொம்ப ஸ்பேசியஸாக எல்லா பெட்ரூமும் ஸ்பேஸ் கொடுத்து அவ்வளோ அருமையாக கட்டப்பட்டுள்ள ஒரு அழகான 4BHK டூப்ளெக்ஸ் மாடல் வீடு தான் இந்த வீடு. கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டில் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு வாசல் வச்சு ரொம்ப சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை முழுசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ரீமியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ, எல்லோ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் 5 செண்ட் லேண்ட் ஏரியனால லேண்டோட ஃப்ரண்டேஜ் அளவு பார்த்தீங்கன்னா 47 அடி. 47 அடினால ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தோன்னா பிடிக்கிறவனா அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷனில் அவ்வளோ சூப்பராக ஃப்ரண்ட் எலிவேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி ஈஸ்ட் ஃபேசிங்கில் 30 அடி ரோடும் சவுத் ஃபேசிங்கில் 25 ரோடையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் யூஸுக்காக ஒரு மெட்டல் கேட்டும் கார் பார்க்கிங்காக ஒரு மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. லேசர் கட் டிசைன் பண்ண மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோன்னு வீட்டோட போர்டிகோ. போர்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 என்ற அளவில் 2 கார் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு ரொம்ப ஸ்பேசியஸான போர்டிகோ தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி உங்களுக்கு இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. 5 செண்ட் லேண்ட் ஏரியானால வீட்டை சுற்றியுமே நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து கார்டன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. துணிந்து வைக்கிறதுக்கான மேடையும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வர அளவுக்கு 2 அடி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட அவுட்டர் பாத்ரூம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா யூபிசி டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4 என்ற அளவில் இந்தியன் டைப்பில் அமைந்த அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 5 செண்ட் லேண்ட் ஏரியாவில் ஸ்பேசியஸான 4BHK வீடு சிட்டிக்கு மிக அருகாமையில் தேடி போகிறாங்க, கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6x17 என்ற அளவில் ஒரு சூப்பரான சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. மார்னிங் டைமில் ரிலாக்ஸாக உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கவோ யோகா செய்யவோ சூப்பரான பிளேஸாக தான் இந்த சீட் அவுட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். ட்ரெண்டிங் டிசைனில் சிங்கிள் டோர் டைப்பில் டீ குட்டில் செய்யப்பட்ட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோன்னா வீட்டோட லிவிங் ஹால். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x17 என்ற ரொம்ப ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக பெரிய ஃப்ரெஞ்ச் டைப்பில் உட்டன் விண்டோ கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாலோட ஃப்ளோருக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2x4 ஹை கிளாஸ் விட்ரிஃபை டைல் தான் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரியே 10x10 என்ற செப்பரேட்டாக டைனிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8 என்ற அளவில் காம்பாக்டான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் அந்த டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கிச்சனோட வால் முழுதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் ப்ளே பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக கிரானைட்லேயே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிழக்கு வாசல் வச்சு டைனிங் ரூம்லேயே கொடுத்துருக்க பூஜா ரூம் தான். பூஜா ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x4 என்ற அளவில் பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு என்னென்ன வசதி தேவையோ அனைத்தையும் சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்க தான் இந்த வீட்டோட பியூட்டியே. பூஜா ரூம் பக்கத்திலே 5x4 என்ற அளவில் ஸ்டோர் ரூம் கொடுத்து ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த வீட்டோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற வகையில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமை ஃபாலோ பண்ணி 5x6 என்ற அளவில் அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா 10x11 என்ற அளவில் கெஸ்ட் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு யூபிசி விண்டோ கொடுத்துருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பெட்ரூமோட சைடு வாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மைல்டான கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ப்ளஸ் அண்ட் லுக்கை கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம்.
அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5 என்ற அளவில் வெஸ்டர்ன் டைலைட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டுமல்லாமல் வால் முழுதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்பேசியஸான 4BHK வீடு சிட்டிக்கு மிக அருகில் தேடு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். 5 சென்ட் லேண்ட் ஏரியாவை சூப்பராக பிளான் பண்ணி ஒரு வீட்டுக்கு என்னென்ன வசதி தேவையோ அனைத்தையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்க தான் இந்த வீட்டோட பியூட்டியே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷ் பண்ண ஸ்டேர்கேஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா நாம் இப்போ பார்க்குறது லாபி ஏரியா. லாபியோட அளவு பார்த்தீங்கன்னா 10x21 என்ற அளவில் ஸ்பேசியஸான லாபி ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிற இடத்த சூப்பராக பிளான் பண்ணி கார்டன் வசதியிலேருந்து 2 கார் பார்க்கிங் வசதியிலேருந்து 4 பெட்ரூம் கொடுத்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி கட்டியிருக்கு தான் இந்த வீட்டோட பியூட்டியே. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ரெடிமேடு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா 10x16 என்ற வகையில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்டீரியருக்கெலாம் பார்த்தீங்கன்னா மைல்டான கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிது, பார்க்குறதுக்கே ப்ளசன்ட் லுக்கை கொடுக்குது. வென்டிலேஷனுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு நிறைய யூபிசி விண்டோ கொடுத்துருக்கு தான் இந்த வீட்டோட பியூட்டியே. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 என்ற அளவில் வெட் அண்ட் ட்ரை ஏரியாவாக செப்பரேட் பண்ணி உங்களுக்கு வெஸ்டர்ன் டைலைட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் வால் முழுதுமே உங்களுக்கு சூப்பரான டிசைனில் டைல் ஒர்க் லே பண்ணிக்கிறது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த வீட்டை பொறுத்தவரை இருக்கிற 4 பெட்ரூமில் 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்க தான் இந்த வீட்டோட பியூட்டியே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 4வது பெட்ரூம். பெட்ரூமோட மெயின் டோரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 என்ற வகையில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு 2 சைடு யூபிசி விண்டோ கொடுத்துருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீட்டை பொறுத்தவரை ஃப்ளோருக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைனில் 2x4 ஹை கிளாஸ் விட்டிஃபை டைல் தான் லே பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x4 என்ற அளவில் வெஸ்டர்ன் டைலே கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு லே பண்ணிக்க டைல் டிசைன்லாம் பார்த்தோன்னே மெய் மறக்கிற வண்ணம் அவ்வளோ சூப்பரான கலரில் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது, பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங் சவர் எல்லாமே உங்களுக்கு ஹை கிளாஸ் சானிடரி ஃபிட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ். ஓப்பன் டெரஸ்க்கு போக பார்த்தீங்கன்னா லாபி ஏரியாலேருந்தே உங்களுக்கு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டேத்த ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக தான் இந்த பால்கனியை அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும் குடியிருப்பு பதிலுக்கு நடுவில் தான் இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்கு. இங்கே உங்களுக்கு வாஷ்பேஷனுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட குட்டீஸ்கள் விளையாடுற அளவுக்கு மினி கிரவுண்டாக தான் இந்த பால்கனியை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த அழகான வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அவினாசி ரோட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிராவல் டிஸ்டன்ஸில் நீலாம்பூரில் தான் இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்கு. டெரஸ்க்கு போக பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டேர்கேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக 2 தண்ணி டேங்க் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான வீடை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோமாக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இதுபோல் நிறையா வீடியோவை பார்க்க நம்ம பிரேம் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.